त्रिचित्रम्बलम् हरहर नमः पार्वतीपतये हरहर महादेव तेन्नाडुडैय शिवने पोत्रि तेन्नाट्टवर्क्कुम् इरैवा पोत्रि ओळियर्गोन् वेप्पोळित्त புகலியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி வாழி திருநாவலூர் வன் தொண்டரு பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி காவிரிக்கு வடகரையில் இருக்கிற தரங்கள் அதில் சீர்காழி அப்படின்னு சொல்லப்படுற இந்த 12 பேருடைய இந்த தலத்துக்கு வெங்குரு அப்படிங்கிற பெயர் குறிப்பிட்டு திரு ஞானசம்பந்தர் பாடின தேவாரத்தை கருத்தில் எடுத்துக்கிறோம். தேவகுருவான பிரகஸ்பதி பரமேஸ்வரனுடைய கிருபை கிடைக்கிறதுக்காக இங்கே வந்து எந்த கல்பம் எந்த யுகத்துக்கு வந்தார் அப்படிங்கிறது தெரியாது. காலத்துக்கு முந்தின தலம் அப்படிங்கிறதுனால அப்படி பிரகஸ்பதி தேவகுரு இவாளுக்கெல்லாம் சுவாமி அனுகிரகம் பண்ணியிருக்கார் இந்த தலத்தில். அதனால் வெங்குரு அப்படிங்கிற பெயர் இந்த தலத்துக்கு உண்டு. இப்படி ஒரு ஆச்சரியமான இந்த தலம் வெங்குரு அப்படிங்கிற பெயர் குறிப்பிட்டு ஞானசம்பந்தர் இந்த பதிகத்தை பாடுறார். அதில் பதிகத்துடைய ஒரு 5 பாடலை நேற்றுக்கு பார்த்தோம். இன்றைக்கி ஒரு அடுத்த 5 பாடலையும் பார்க்குறோம். ஏன்னா அதுக்கு பேர் திருமுக்கால் அப்படிங்கிற மாதிரி ஒரு 2 அடியில் இந்த இந்த பதிகம் வர்றதுனால இந்த பாடல் வர்றதுனால ஒரு சின்ன பதிகமாக இருக்குது. அதில் இருக்கிற எல்லா பாடலையும் கருத்தில் இருக்கு. சாதாரி அப்படிங்கிற பண்ணில் அது பாடுறதாக இருக்கு. பந்து வராளி அப்படிங்கிறதாகும். வெந்த வெண் பொடியணி வெங்குரு மேவிய அந்தமில் பெருமயினீரேம் வெந்த வெண் பொடியணி வெங்குரு மேவிய அந்தமில் பெருமயினீரேம் அந்தமில் பெருமயினீருமை அலர்கொடு சிந்தை செய்வார் வினை சிதைவே. புஷ்ப கைங்கரியத்த நிறையா பாடல்களில் போற்றி பாடுற பக்தர்களெல்லாம் மலர்களை கொண்டு சிவபெருமானுடைய திருவடி அந்தமில் பெருமை ஆதினா முதல் அந்தம்னா இறுதி இறுதி இல்லாத பெருமை உடையவரான எம்பெருமானுடைய திருவடி இல்லை மலர்களை சாத்தி சிவபெருமானுக்கு புஷ்ப கைங்கரியம் பண்ணி சிந்தை செய்வோர் மனசில் நினைத்து தியானிக்கும் அடியார்களுடைய வினை சிதைவே பாபமானது சிதையிறது. இந்த சுவாமி திருநீர் பூசின கோலத்தில் இருக்க வெந்த வெண் பொடியணி வெங்குரு மேவிய அந்தமில் பெருமயினீரே முடிவில்லாத பெருமை உடையவர் சிவபெருமான். அவருடைய உருவத்தை பார்க்குற போது திருநீர் பூசியிருக்கார். அந்தமில் பெருமை உடையவர் என்ன பூசியிருக்கார் அப்படின்னா அந்தமில் பெருமை உடைய திருநீரை பூசியிருக்கார். திருநீரும் சிவபெருமான் தன் மேலே பூசியிருக்கிற திருநீரும் அந்தமில் பெருமை உடையது. அந்த பெருமை அந்த திருநீரை பற்றின ஒரு பதிகமே இருக்குது. மதுரையில் பாடியிருக்கார். மந்திரமாவது நீர் வானவர் மேலது நீர்
சுந்தரமாவது நீர், துதிக்கப்படுவது நீர், தந்திரமாவது நீர், சமயத்தில் உள்ளது நீர், செந்துவர் வாய் உமைபங்கன் திரு ஆலவாயான் திருநீரேன்னு பெருமை உடையது திருநீர். அந்த திருநீரை பூசியிருக்க வெந்த வெண் பொடிய நீ வெங்குருமேவிய அந்தமில் பெருமை நீரே, அந்தமில் பெருமை நீருமை அலர்கொடு சிந்தை செய்வார் வினை சிதைவே. அப்படி அந்தமில் பெருமையுடையவரான எம்பெருமானுடைய திருவடியில் மலர் கொண்டு அர்ச்சிக்கும் அடியார்களுக்கு பாவமானது. சிதையர், சிதையறதுனா தொலையறது, அழியறதுனா விழமல்கு பொழில நீ வெங்குருமேவிய அழல் மல்கு மங்கைய நீரே, விழமல்கு பொழில நீ வெங்குருமேவிய அழல் மல்கு மங்கை நீருமை அலர் கொடு தொழ அல்லல் கெடுவது துணிவே. தன்னுடைய இடது கரத்தில் காலாக்னி அப்படிங்கிற அக்னியை தாங்கி நர்தனம் ஆடுறார், சம்ஹாரத்தினுடைய அடையாளமாக. அப்படி நர்தனம் ஆடும் எம்பெருமான் அழல் மல்கு அங்கையினீர், மங்கையினீர்னு சொல்கிறார். அழல் மல்கும் அங்கையினீர், மல்கும் அங்கையினீர்ங்கிறத பிரித்து பார்க்குற போது அழல் மல்கும் அங்கையினீர். திருக்கரத்தில் ஜுவாலையானது இருக்குது, அந்த ஜுவாலை சம்ஹாரத்தின் அடையாளமாக இருக்குது. அப்படி தாங்கி நர்தனமாடும் உமை உங்களை அலர்கொடு. மீண்டும் இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா, உங்களுடைய திருவடிக்கு மலர் கொண்டு அர்ச்சிக்கிறது. அப்படி அர்ச்சிக்கும் அடியார்களை தொழ, உங்களுடைய திருவடிகளை தொழ, அலர் கொண்டு தொழ, மலர் கொண்டு அர்ச்சிக்க, அல்லல் கெடுவது துணிவே. அப்படின்னா தொழும் அடியார்களுடைய துயரமானது நிச்சயமாகும், சந்தேகமே வேண்டாம், அவளுடைய அல்லலானது போயிடுது. அப்படி பூக்கொண்டு அர்ச்சித்து அல்லலை எல்லாம் நீர்க்கும் அடியார்கள் இருக்கா, அவள் எந்த ஊரில் இருக்கா அப்படின்னா, விழ மல்கு பொழில நீ, எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு வைபவம் நடந்துகிட்டே இருக்குது. விழ அப்படின்னா விழா, வைபவம் நடந்துகிட்டே இருக்கிற பொழில் அணி, பொழில்கள் சூழ்ந்த வெண்குரு அப்படிங்கிற ஸ்தலத்தில் கையில் அக்னியை தாங்கியிருக்கிற எம்பெருமானே, உங்களை தொழும் அடியார்களுடைய அல்லலானது போகிறது, அது நிச்சயம் திண்ணம் அப்படிங்கிற. வித்தக மறையவர் வெங்குருமேவிய மத்தனன் மலர் புனைவீருமதடி தோழும் சித்தமதுடையவர் திருவே. மத்தனன் மலர் புனைவீருமத தொடித அடிதொழும் சித்தமதுடையவர் திருவே. எல்லா தெய்வங்களும் நல்ல வாசனையுடைய மலர்களை எல்லாம் கேசத்தில் சாத்தியிருக்கு. இவர் ஜடாமுடியில் என்னத்தை வச்சுட்டு இருக்கார்னா, ஊமத்த மலரை வச்சுட்டு இருக்கார். இந்த ஊமத்த மலரை சிவபெருமானுடைய சிரசில் சாத்துறது ரொம்ப விசேஷம். ஊமத்த மலர், தும்பை மலர், காட்டு புஷ்பங்கள் இவையெல்லாம் சிவபெருமானுக்கு அர்ச்சித்து பலன் பெற்றவர் எத்தனையோ பேர். அப்படி இந்த ஊமத்த மலருக்கு என்ன பெருமை அப்படின்னா, யாருமே அதுக்கிட்டக்கே போக மாட்டான், அது விஷமானது. அந்த ஊமத்த மலர் வந்து பரமேஸ்வரோட பிரார்த்தனை பண்ணித்தான், நான் என்ன பாவம் பண்ணேன், யாரு கிட்டக்க வரமாட்டேங்கிற, எந்த விலங்கும் கிட்டக்க வரமாட்டேங்கிறது, அத்தனை விஷம்.
சுவாமி சொன்னாரா அதை பற்றி கவலைப்படாத நான் எடுத்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஊமத்த மலரை தூக்கி தன்னுடைய ஜடாமுடியில் வச்சுட்டாராம். மத்த நன்மலர் புனைவீர், ஊமத்த மலரை வச்சுருக்கிறீர்களே, உமது அடிதொழும் சித்தம் அதுடையவர் திருவே. அப்படி ஊமத்த மலரை தாங்கி இருக்கிற எம்பெருமானுடைய திருவடியை தொழும் சித்தமுடையவர். சித்தம்னா மனசுக்குள்ள நினைப்பு, அதாவே நினைக்கிறவர் உடையவர் திருவே அப்படின்னா அவளுக்கு அவளுடையதாயிடும். எது அப்படின்னா லக்ஷ்மி கடாட்சம் அவளுடையதாயிடும். திருவு அப்படின்னா திரு அப்படின்னாலே லக்ஷ்மி கடாட்சம், அந்த மகாலட்சுமியுடைய கடாட்சம், அந்த ஊமத்தமலர் தாங்கி இருக்கிற எம்பெருமானுடைய திருவடியை மனசால நினைக்கிறவாளுக்கு உண்டு. இந்த சுவாமி எங்க இருக்கார் அப்படின்னா, வித்தக மறையவர் வெங்குரு மேவிய மத்தனன் மலர் புனைவீரே. இந்த வெங்குரு அப்படிங்கிற க்ஷேத்திரத்தில் ஊமத்தமலர் தலையில் சூட்டின எம்பெருமான் இருக்கார். அங்கே இருக்கிறவா யார் அப்படின்னா வித்தக மறையவர், எல்லாத்துலேயும் சிறந்தவா, எல்லாத்துக்கும் மூலமான வேதத்தை கற்று அதை ஓதி கற்பித்து வேள்விகள்லாம் செய்து அங்கு வாழும் அந்தணர்கள் இருக்காளே அவா யார் அப்படின்னா வித்தகர்கள். வேத நெறியை சொல்கிறதாகத்தான் இருக்கும் திருமுறை முழுக்க. மேலவர் தொழுதழு வெங்குரு மேவிய ஆலனன் மணிமிடற்றீருமது அடிதொழும் சீலமதுடையவர் திருவே. அலகால விஷத்தை தன்னுடைய கண்டத்தில் நீலகண்டமாக அணிஞ்சிருக்கிறார் எம்பெருமான். அவருடைய அடிதொழும் சீலம் அப்படின்னா நிஷ்டை, சிவபெருமான மனதால் நினைத்து தொழுவது நிஷ்டை. அது உடையவர்கள் லக்ஷ்மி கடாட்சம் உடையவர், சீலம் அதுடையவர் திருவே. மறுபடியும் இந்த பாடலையும் சொல்கிறார், நிறைய செல்வம் வேணுமா, நீலகண்ட பெருமானுடைய திருவடியை நினைத்து பக்தி பண்ணணும். மேலவர் தொழுதெழு வெங்குரு மேவிய, இந்த மேலவர்னு சொன்னால் ரெண்டு விதமான அர்த்தம், எல்லாத்துலேயும் சிறந்ததான வேதத்தை கற்றவர்கள் அவர்கள் தொழுது எழும், அவர்களால் தொழப்படுற வெண்குரு அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு அர்த்தம் என்னென்னா, மேலவர்கள் அப்படின்னா தேவர்கள், தேவர்களால் வணங்கப்படும் இந்திரன் முதல் அக்னி வாயு வருணன் அப்படின்னு சொல்லப்படுற தேவர்களாலும் வணங்கப்பட்ட எம்பெருமான், அவரை வணங்கும் சீலமதுடையவர்கள் நிஷ்டை உடையவர்கள் லக்ஷ்மி கடாட்சத்தை பெறுகிறார்கள் அப்படின்னு சொல்ல. விரைமல்கு பொழிலனி வெங்குரு மேவிய அரைமல்கு புளியதளீரே, அரைமல்கு புளியதளீருமது அடியினை உரைமல்கு புகழவர் உயர்வே. அரைமல்கு புளியதளீருமது அடியினை உரைமல்கு புகழவர் உயர்வே. தருகாவனத்தில் ரிஷிபத்தினிகள்லாம் இந்த சுவாமி பின்னாடி போயிட்டா அப்படின்னவொடனே ரிஷிகள்லாம் சேர்ந்து ஒரு அபஸ்மாரம் அப்படிங்கிற ஒரு ஹோமத்தை பண்ணான். அதிலிருந்து ஒரு புலி வந்தது. அந்த புலியை சிவபெருமான் பேரில் ஏவி விட்டா. அது சிவபெருமான் கிட்ட போய் பரமேஸ்வரனை பார்த்தவொடனே அது கீழே போய் படுத்துட்டுருத்து. அந்த புலியை அவருடைய தோலை எடுத்து தன்னுடைய இடுப்பில் கட்டிட்டார். புலித்தோலை அரைக்கசைத்து, அதல்னா ஆடை, அதை ஆடையாக புலி தோலை ஆடையாக போட்டுட்டார். அப்படி புலித்தோல் அணிந்த எம்பெருமானுடைய அரைமல்கு புலியதலீர் உமது அடியினை உரைமல்கு புகழவர் உயர்வே. உங்களுடைய பெருமையெல்லாம் வாக்கில் சொல்லும் அடியவர்கள் உயர்ந்தவர்கள், உயர்வான சாஸ்வதமான நிலையை அடைவார்கள் அப்படின்னு பாடுறார். அவர் எங்கே இருக்கார்? விரை மல்கு பொழிலனி வெங்குரு மேவிய, விரைனா தேன், தேன் நிறையா
மகரந்தங்களோட வர்ற புஷ்பங்கள் புஷ்பிக்கிற அப்படி தோட்டங்கள் நிறைந்த வெங்குரு அந்த தலத்தில் இடுப்புல புலித்தோலை அறிந்த எம்பெருமான் விரை மல்கு பொழில நீ வெங்குரு மேவிய அரை அப்படின்னா இடு அரை மல்கு புளியதளீரே அரை மல்கு புளியதளீர் உமது அடியினை உரை மல்கு புகழவர் உயர்வே அவர்கள் உயர்ந்தவர்கள் உன்னுடைய பெருமையை பாடுறவர்கள் எல்லாம் உயர்ந்தவர்கள் அப்படின்னு பாடுறார். இந்த பாடலுக்கு இந்த பதிகத்தினுடைய கடைசி பாடல் கிடைக்க பல ஸ்ருதியானது கிடைக்கல. அப்படி லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கிறதுக்கும் உயர்வு கிடைக்கிறதுக்கும் இந்த மாதிரி பதிகங்கள் திருஞான சம்பந்தருடைய பதிகங்கள் சிறப்பான சீர்காழி பதிகங்கள். ஒவ்வொரு பெயரையும் சொல்லி பாடுறார். புராணங்கள் இறைவனுடைய பெருமையை சொல்கிறது. அந்த புராணத்தின் சாரமாக வேத சாரமாக புராண சாரமாக இருக்கிற இந்த திருமுறைகள் இதை பாராயணம் பண்ணுறதும் இதை காதால் கேட்குறதும் மகா புண்ணியம். அப்படி ஒரு பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. நாளைக்கு தொடர்ந்து இந்த வெங்குரு அப்படிங்கிறதுக்கு ரெண்டே ரெண்டு பதிகம் தான் இருக்குது. அடுத்ததாக திருத்தோணிபுரம் அப்படின்னு சொல்லப்படுற அந்த பெயர் கொண்ட பதிகத்தை நாளைக்கு தொடக்கிறோம். திருஞான சம்பந்தருடைய தோணிபுர பதிகத்தை நாளையிலிருந்து ஒவ்வொரு பாடலாக ஒவ்வொரு பதிகமாக பார்ப்போம். திருச்சிற்றம் that I'm watching